உங்களுடைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். நமது புதுயுகம் தொலைக்காட்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த கேதார கௌரி விரதமும் சரி, அதே மாதிரி தீபாவளி இதுக்கும் சரி, நல்ல பூஜைகள்லாம் நல்லா பண்ணுங்க. நல்லா பண்ணிட்டு எப்படி நீங்கள் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அந்த பூஜைகள்லாம் பண்ணி ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நிறைய பேர் சொன்ன மாதிரி, இதை புதுசாக பார்க்குற நேயர்களும் இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு டைப் பண்ணுங்கள். அந்த கேதார கௌரி விரதம் பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னென்ன பூஜைகள்லாம் செஞ்சால் சிறப்புன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரெண்டு நாள் முன்னாடி உள்ள நிகழ்ச்சியும் நீங்கள் போய் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிக்குள்ளே பார்த்தீங்கனாலும் அந்த நிகழ்ச்சியில் போட்ட வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சு வாழ்க்கையில் பிரம்மாண்டமாக இந்த தீபாவளியிலேருந்து வெற்றி பெற எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த குருபெயர்ச்சி வகையில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசியான மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குருபெயர்ச்சி பலன் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய குரு பகவானாகப்பட்டவர் இந்த வரக்கூடிய காலங்களில் 5 மாத காலங்கள் தான் ட்ராவலாக போகிறார். இந்த ட்ராவலாக போகக்கூடிய காலங்களில் நீங்கள் ரொம்ப அந்த மகர ராசி அன்பர்களுக்கு சில பேர் வந்து இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்துகிறாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் ரொம்ப பயந்துக்கலாம் வேண்டாம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருந்துக்கிறது. கவனத்தோடு இருந்துக்கிறது வந்து விசேஷ பலனை கொடுக்கும். தேவையில்லாத விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்காமல் இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த ஒரு வேளை லேண்டு வாங்குறதோ இல்லை ஒரு பிஸ்னஸை வாங்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா 1-10 முறை யோசித்து செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி இதையே பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைக்குரிய இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கிறவங்க, ரொம்ப நாளாக பணம் தேங்கிட்டே கிடக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இது யோகமாக வந்து பணம் வந்துடும். அதே மாதிரி இந்த கூட்டாளி சம்பந்தமான விஷயங்கள், கூட்டாளினா பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்களை இப்போதைக்கு இந்த 5 மாத காலங்களுக்கு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த காலங்களில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டேர்ம் விஷனில், லாங் டேர்ம் விஷன்னு நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒரு நெடுகால திட்டத்தோட ஒரு நிலம் வாங்கி போடுறதோ, ஒரு 1 வருஷம் கழித்து நான் விற்பேன், 2 வருஷம் கழித்து விற்பேன், இல்லை 5 வருஷம் கழித்து விற்பேன், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் போனீங்கன்னா இது பெருத்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இந்த நிலம் மூலமான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது லாங் டேர்மாக போடணும், நான் இன்றைக்கி வாங்குவேன் நாளைக்கு விற்பேன், இல்லை நான் வச்சுட்டு அப்படியே கை மாற்றி விடுவேன், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சரியாக வராது. அந்த மாதிரி ட்ரேடிங், ஷார்ட் ட்ரேடிங்கில் வர்றவங்களுக்கு பெருத்த லாபம் வரக்கூடிய அமைப்புகள் லாங் டேர்ம் விஷனில் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால், மகர ராசி அன்பர்கள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம் இந்த மாதிரி, நீங்கள் 2 வாரம், 3 வாரம் நான் லாங் டேர்ம்ஸ்லாம் சொல்ல, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். தங்கம், தங்கத்தை வந்து நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வந்து கோல்டு பாண்ட்ஸ் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபடணும், அதாவது குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க கூட இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான மருத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த மகர ராசி அன்பர்கள் பல பேர் நீங்கள் டெஃபினட்டாக எனக்கு கூப்பிட்டு தான் சொல்ல தான் போகிறீங்க. நவம்பர் மாதத்துலேருந்து 5 மாதம் கழித்து ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா குழந்தை அது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் டெஃபினட்டாக நடக்கும். அதே மாதிரி இப்போ படிக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்க வந்து இந்த கூடா நட்பில் வந்து ரொம்ப கவனத்தோடு இருந்துக்கிறது வந்து நன்மையை கொடுக்குங்க. அதே மாதிரி இந்த இரவு நேர பயணங்கள் போகிறது, கேளிக்கை விடுதைகளுக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து அந்த படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள் 5 மாதங்கள் கழித்து உங்களுடைய சுயஜாதகத்தையும் பார்த்துட்டு உங்கள் தசாபுத்தியை பார்த்துன்னு மட்டும் முடிவுகள் எடுங்க. இந்த 5 மாத காலங்களில் பெரிய முடிவுகள் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களை எடுக்க வேண்டாம். அதே போல் அடுத்த லெவலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வந்து பின்னாடி வரக்கூடிய காலங்களில் அது அனுகூலத்தை கொடுக்கும். உங்கள் அப்பா வழி சொத்தோ, இல்லை அப்பா வழி கட்டடம் சம்பந்தமான விஷயங்களோ, இல்லை அப்பாவுனால் வந்த விஷயங்களோ, அதே மாதிரி அப்பாவோட உடல்நலத்தை கவனமாக பார்த்துக்கிறதும் நன்மையை கொடுக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்பா ஒரு டல்லாகிறாருன்னு சொன்னால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி பெரியவர்களாக இருக்கிறவங்க வந்து ஒருவேளை நீங்கள் மகர ராசி அன்பர்களாக இருக்கீங்க, ஒரு 60 வயசு, 65 வயசு, 70 வயசில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா என்னெல்லாம் வந்து லீகல் ஃபார்மாலிட்டிஸ் உண்டோ, லீகல் ஃபார்மாலிட்டிஸ் உண்டுன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஏதாவது பிரித்து கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி, சட்டப்பூர்வமான விஷயங்களில் வந்து நீங்கள் அதை நீங்கள் செஞ்சு வச்சிடுறது வந்து மகர ராசியில் வயசானவர்கள் வந்து செஞ்சு வச்சிடுறது வந்து நன்மையை கொடுக்கும். அதே போல் நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, சனிக்கிழமை வந்து சனி ஈஸ்வர பகவான் கோயிலுக்கு போயிட்டு
குறிப்பாக நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து கஞ்சனூருக்கு போங்க. கஞ்சனூரில் போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிருங்க அப்படின்னா, தான தர்மங்கள் நிறைய செஞ்சுட்டு வர்றதும், அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, திருச்சி பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து வெக்காளி அம்மன் கோயிலுக்கு போகிறது, குறிப்பாக யமகண்ட நேரத்தில் போயிட்டு அங்கே நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெக்காளி அம்மனுக்கு வந்து ஒரு மஞ்சள் கலர் புடவையோ இல்லை சிகப்பு கலர் புடவையோ, இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய காளி கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும், அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னா, அந்த தேவையில்லாத பிரச்சனைகள், இப்போ நான் சொன்ன சில பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய குருமார்களை போய் இடையில போய் பார்த்துடுறதும், அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும், குலதெய்வத்துக்கு வந்து டெய்லி நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுட்டே வர்றதும் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். நீங்கள் வாய்ப்புகள் இருக்கிறவங்க வந்து தென்திட்டைக்கு போயிட்டு வர்றதும், தென்திட்டைக்கு போயிட்டு நிறைய நெய் வாங்கிட்டு போங்க. ஒரு அதாவது வசதி வாய்ப்புகளை பொறுத்து 100 மில்லி தான் வாங்க முடிஞ்சால், 100 மில்லி 2 லிட்டர் வாங்க முடிஞ்சால் 2 லிட்டர் இதை வாங்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அம்பாளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ராஜகுருவுக்கும் நெய் கொடுத்துட்டு வர்றதும், பசு நெய்யாக வாங்கிட்டு போங்க. அப்போது உங்களுக்கு தெரிகிற மாதிரி சில பிராண்ட்ஸ் பேர்லாம் கூட நீங்களே பசு நீங்களே இல்லைனா வெண்ணெய் கலந்து நீங்களே பண்ணிட்டு போகலாம், இல்லை 100 மில்லி தான் முடியும்னா ரெண்டு பேருக்கும் சமமாக கொடுக்குறதும், அதே மாதிரி விபூதி வாங்கிட்டு போங்க. விபூதி வாங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரருக்கு கொண்டு போய் விபூதி கொடுத்துட்டு வர்றதும், அங்கே சந்திரகாந்த கல்லும் சூரியகாந்த கல்லோட கதையை கேட்டுட்டு வர்றதும், ஏன்னா சந்திரகாந்த கல்லும் சூரியகாந்த கல்லும் ஒன்று ஒரு சேர்ந்த உள்ள ஒரே கோயில் இங்கே வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தென்திட்டையில் இருக்கக்கூடியது தான். அதே மாதிரி ராஜகுருவுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றதும், கோயிலுக்குள்ளே போகும்பொழுது வெளியே இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு வசதி வாய்ப்புகளை பொறுத்து உங்களால் எவ்வளோ தான தர்மங்கள் செய்ய முடியுமோ பண்ணிடுறதும், ரிட்டர்ன் போகும்போது செய்யாமல் போகும்பொழுதே செய்கிறதும், அங்கே முடிஞ்சதுன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறதும், அன்னதானம் கொடுக்கறது வந்து அங்கே கடையில் இருந்தால் அதை வாங்கி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் போகும்பொழுதே தயிர் சாதம் கொண்டு போகிறதும், புளியோதரை இந்த மாதிரி கலவை சாதம் கொண்டு போய் தான தர்மங்கள் கொடுத்துட்டு வர்றதும் விசேஷ பலனை கொடுக்கும், தேவையில்லாத பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துடும் நண்பர்களே. இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய 9 ராசிகளுக்கு பற்றியும் இருக்கும், அந்த தாந்திரிக ரீதியான வழிபாடுகளையும் நீங்கள் போய் கண்டு பார்க்கலாம் நண்பர்களே. இதே மாதிரி பானலிங்கம் வேணும்னு சொல்கிறவங்க இருந்தீங்கன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். பஞ்சாங்க கேலண்டர் வேணும்னு கேட்குறவங்களும் திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம், அதை நம்ம இலவசமாக தான் கொடுத்துட்டுருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் ஐஸ்வர்யேஸ்வரரோட திருவுருவப் படம் கேட்டுட்டு உடனே உடனே கேட்குறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் என்னால் செய்ய முடியாத நண்பர்களே, நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 2-3 நாளாவது ஆகும், அதை தான் நம்ம வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புகிறோம், அதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிட்றேன். குபேரரோட திருவுருவப் படம் வேணும்னு கேட்குறவங்களும் தாராளமாக வாங்கிக்கலாம், இதை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். அதே மாதிரி அடிஷ்னலாக உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா, நம்ம மகர ராசி அன்பர்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய அதுக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகருக்கோ, அதே மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சர்பம் இருக்கும், அரச மரத்தடியில் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சுட்டு வர்றதும், இல்லைங்க அப்படின்னா அரசங்குச்சியை எடுத்து உங்கள் வீட்டில் எடுத்து வச்சுட்டு அந்த அரசங்குச்சிக்கு வந்து நீங்கள் சந்தனம் குங்குமம் வச்சுட்டே வர்றதும், இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை வச்சுட்டு வர்றதும், குறிப்பாக நீங்கள் வைக்க வேண்டிய நாள் திங்கக்கிழமையில் வச்சுட்டு வர்றதும் விசேஷ பலனை கொடுக்கும். இதில் வரக்கூடிய 5 பௌர்ணமிகளில் விடாமல் நீங்கள் ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை வழிபட்டு வர்றதும், ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்டதாதாரம் சர்வமங்கள காரகம், இதுதான் அஸ்வத்த நாராயணரா சுவாமியோட மூல மந்திரம். இது ஒருவேளை உங்களுக்கு ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட திருவுருவப்படம் வேணும் கேட்டாலும் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா இலவசமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைப்போம், அதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி உங்கள் ஆற்றுல வச்சுக்கிறதும், உங்கள் காலம் ஃபுல்லாகவே இதை நீங்கள் திங்கக்கிழமை வழிபட்டுண்டே வரக்கூடிய காலங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருந்துகிட்டே இருக்கும் மகர ராசி அன்பர்களே. நாளை உங்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவம்.